வணக்கம் வணக்கம் இந்த பிரம்மாண்டமான செட்ல ஒரு சூப்பர் ஃபன்னான புத்தம் புதிய ஷோல உங்களை வந்து சந்திக்கிறதுல நாங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா இருக்கோம் அண்ட் நான் மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சன் குடும்பத்துல இன்னொருத்தரும் வந்து இணைஞ்சிருக்காரு நிக்கி எப்படி ஃபீல் பண்ற அக்கு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அவ சின்ன வயசுல உங்க வீட்ல எல்லாம் வந்துட்டு கரண்ட் போச்சுன்னா கேபிள் கட் ஆச்சுன்னா என்ன சொல்வீங்க கரண்ட் போயிடுச்சு கேபிள் கட் ஆயிடுச்சுன்னு சொல்வோம் கரண்ட் போச்சு கேபிள் கட் ஆச்சுன்னு சொல்வீங்களா ஆனா எங்க வீட்ல சன் டிவி போச்சு சன் டிவி வந்துருச்சு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அவ சின்ன வயசுல இருந்து அந்த பிளட்லயே ஊறி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேனல்ல பிரம்மாண்டமான ஒரு ஷோல நானும் ஒரு ஹோஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது ராம்ராஜ் பூவா தலையா வழங்குவர் ராம்ராஜ் பனியன்ஸ் உடன் வழங்குவர் பிரீமியர் நான்ஸ்டிக் குக்வேர் அப்ளையன்சஸ் நிப்பான் பெயிண்ட் அண்ட் ஆச்சி மசாலா சூப்பரே பூவா தலையா இது என்ன மாதிரியான ஒரு ஷோ நிக்கி வார வாரம் ரெண்டு சீரியல் டீம் வந்து மோத போறாங்க இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போறாங்க சொல்ல போனா ஒரு லீக் மேட்ச் மாதிரி போக போகுது ஃபர்ஸ்ட் டீமா யார் வர போறாங்க நம்ம எல்லாரோட ஃபேவரட் சீரியல் டீம் தான் வர போறாங்க லெட்ஸ் வெல்கம் சித்தி டு டீம் இந்த பியூட்டி ஸ்கூல்ல எல்லாம் ஆடி அம்மா சாம சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்களே நீங்க தான் நீங்க கண்ணு தெரியுதா உன்னெல்லாம் நான் அழிச்சிட்டேன் அதான் தெரியும் நீ வேணவே வேணாம் இங்க வா நீ எனக்கு ஒரு வந்து சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட் இவங்க வந்தாங்க இல்லையா இவங்க வந்த உடனே இவங்க கூட ஜாலியா ஒரு குடும்பமா போதும் எங்க இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் ஃபர்ஸ்ட் ஷோடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணாதீங்க கில் பண்ணிட்டே இருக்காங்க பேபி இட்ஸ் ஓகே பிரதர் ஆ கரெக்ட் பிரதர் அதே பெர்ஃபார்மன்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆல் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே ஆள் இருக்காங்க அண்ணன் தான் இல்ல எங்க குடும்பத்துல இப்ப கரெக்ட்டா கடச்சிருச்சு அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் சோ வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சூப்பர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட இருக்கும் என்ன நடக்க போகுது என்ன பண்ண போறோம் அப்படினு எனக்கும் பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கு ஏன் அப்படின்னு சித்தப்பா ஒரு வார்த்தை மொழியால என்னை சொல்லுவான் என்னை வைத்தான் ஒரு பார்வை வழியால என்னை பதற வைத்தான் என்னை பதற வைத்தான் இந்த டீம்ல வந்து யாரு சின்ன பொண்ணு நம்ம வெண்பா தான் சோ வெண்பாட்ட வந்து இந்த கேள்வி நம்ம வந்து கேட்டுடலாம் சித்தி ஒன் ரிலீஸ் ஆன டேட் என்ன I think December 27. Right answer. Super. Akku. Ippo nama vandute round ku la poradhukku munadi oru chinna da oru warm up mani one vechiruvom. Okay. Ivanga kulla irukra oru chemistry eppadi irukku nu paathiralama? Enna appdi nu paathina neenga aaru perume oru story narrate panna poringa. Andha story enna appdi nu paathina Chitti 2 oda serial pathi dhaan neenga vandu narrate panna poringa. Okay ah. So Akku kaiyila irukiradhu andha hot one ava eppa thonudha ava adipa. Very good. அப்படி அடிக்கும் போது அப்படியே நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்த ஸ்டோரி எடுத்து டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்க போறாங்க ஓகே சோ ஸ்டார்டிங் வித் மொத்தமா பல்கா கொஞ்சம் பிளெஸிங் கொடுத்துறவா வன வன நீங்க ஸ்பாட்லயே வெச்சிருங்க அதான் பெஸ்ட் ஓகேயா போயிலாமா ரெடியா ஓகே சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் உமா மேம் ஒரு ஊர்ல சாரதா டீச்சர் சாரதா டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நேர்மையானவங்க நியாயத்துக்காக போராடுறவங்க அவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க பசங்க எல்லாமே அவங்கள சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் சித்தின்னு சொல்லி கூப்பிடுறாங்களே இந்த சாரதாமா அவங்களோட சொந்த குழந்தைய அவங்களால வளர்க்க முடியல அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை பிறந்த உடனே இன்னொரு கேரக்டர் இருக்கு தர்மா அது மல்லிகாஸ் பிரதர் மை கேரக்டர்ஸ் பிரதர் அவர் வந்து இந்த குழந்தைய அவங்க குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அப்படியே மாத்திடும் சோ நம்ம ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்களும் மாறி போனதுனால சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பொன் குழந்தைங்க அவங்க ஆம்பளை பசங்க ரெண்டு பேரும் மேரிடு பொன் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகலை அப்போ தான் வந்து ஹீரோ என்ட்ரி அவர் வந்து வில்லியோட பையன் இப்போ கட் பண்ண ஆஃபீஸ் சீக்வன்ஸ் அந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸை நான் கம்ப்யூட்டர் கேரி
ஆபீஸே வரான் ராதிகா மேம்க்கு சாரதா மேம்க்கு சித்திக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது யாழ் நீ தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சாரதா சித்தி வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க அவங்களோட வர்க்காக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு டுவல் ரோல் வந்துருச்சு. இப்போ நம்ம டுவல் ரோல்ல போயிட்டு இருக்கோம். ஈக்குவலா பவர்ஃபுல்லா அவங்களே நம்ம இறக்கணும் இல்லையா? டெஃபினட்டா வேணும்ல. லெட்ஸ் வெல்கம் தானான கனெக்டி. தான ஒரு நேரத்துல பாட்டு கட் பண்ணு. Thank you so much. ஒரு வெறித்தனமான ஒரு டான்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். வேற லெவல். சூப்பர். கை 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 கை. சம. கை கை. டாடி. சார், ஆனா வந்து நான் நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். அழகான ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அவங்க ஃபாதர்ஸ் எல்லாம் வந்துட்டு வேற லெவல் இந்த ஜிம் பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா உன்ன மாதிரி அவங்க நிறைய பேர் சுத்தாங்களா? இருங்க சார், நாளைக்கு நானும் ஃபாதர் ஆகணும்ல. அதுக்குதான் அதுக்குதானே அப்படி இல்லை சார். சரி என்ன கத்தி பேசாதீங்க சார், காது வலிக்கும் சார் எனக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகணுமா? அதுக்கு ஏன் பண்ணுவாங்க தெரியாம கேட்டேன் சார். ஓ, நீங்க சொல்லுங்க. உங்க அப்பா வந்து ஆஃப் கேமரா வந்து எப்படி இருப்பாரு? ஃபுல் ரொம்ப ஜாலியா ஸ்ட்ரிக்டா? ஸ்ட்ரிக்டல இல்ல, ஸ்ட்ரிக்டல இல்லையா? ரொம்ப ஜாலியா இருப்பாரு. நீ இந்த பண்ணு. எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, ஏன் ஹீரோ பேச மாட்டாரா? ஏன்னா நீ எப்பவுமே லேடிஸ் பக்கம் போறியே, அவர் ஏதாவது கேட்டா தான அவங்க பேசுவாங்க. பேசுறது ஸ்டாப் பண்ணிக்க அப்புறம் நான் பேசலாம் இருந்துச்சு. நான் ஸ்டாப் செய்யல. புரிஞ்சா? சூப்பரா பேசுங்க. அதுக்குள்ள புரிஞ்சா? ரெண்டு வார்த்தை தான் பேசுனேன். சரி, இந்த டீம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டீம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அதே மாதிரி இந்த டீமுக்கும் வார்ம் அப் கொடுத்தே ஆகணும். இல்ல சார், அது வந்து என்ட்ரி. இது இப்ப வார்ம் அப். மாஸ்டர் வந்துட்டு இப்போ நம்மளுக்காக கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்க போறாங்க. நம்ம ஆறு பேருமே டான்ஸ் ஆட போறோம். வீடியோ ப்ளே ப்ளீஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது. நம்ம வந்து இப்ப ப்ரோமோல எல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா, கண்ணான கண்ணி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸ். அதே மாதிரி நம்ம எல்லாருமே எக்ஸ்பிரஷனோட அந்த வாய்ஸ்ல கண்ணான கண்ணி ப்ரோமோல வர வாய்ஸ். ரெடி? எல்லாரும் சொல்லலாமா? கண்ணான கண்ணி. அக்கு, நம்ம வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இல்லையா? ஆமா. அதுக்கு முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. என்னது? என்ன அப்படின்னு பார்த்தனா, ஊர் தான். இங்க ஜாலிபுரம், இந்த சைடு கேலிபுரம், ஒண்ணுமே இல்லை. ஜெயிக்கிறவங்க வந்து ஜாலிபுரம் போறாங்க, தோக்குறவங்க வந்து
கேலிபுரம் போக போறாங்க ஆனா ஜாலிபுரம் போறவங்க எல்லாம் வந்துட்டு அதிர்ஷ்டசாலிங்க சூப்பரான ஒரு சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கு ஆனா கேலிபுரம் போக போறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரியல அதுக்கு வந்து நிறைய டாஸ்க் எல்லாம் இருக்கு சோ நிக்கி யாரெல்லாம் ஜாலிபுரம் போக போறாங்க யாரெல்லாம் கேலிபுரம் போக போறாங்க அப்படிங்கறத நாம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் பாத்தறலாமா சோ ஜாலிபுரம் கேலிபுரத்துக்கு வந்து தலைவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து கூப்பிடலாமா டெஃபினட்டா கூப்பிடுவோம் எஸ் ஜாலிபுரம் அண்ட் கேலிபுரம் தலைவர்கள் எங்கே எங்க அட எல்லாருக்கும் வணக்கம் எப்படி அட எல்லாரும் எப்படி இருக்கீங்க அட டாகதா அட ஜாலிபுரத்திலே துவாரா அட நீங்க எல்லாம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா அட டாகதா பிரைஸ் கொடுப்பா நாங்க தான் கேலிபுரத்துல இருந்து வந்திருக்கோம் நீங்க தப்பா பண்ணா உங்களுக்கு தண்டனைகள் எல்லாம் கொடுப்போம் ஆமா முதலில் இரு அணிவரையும் நாமல் வரவேற்போம் மாமா முதலில் இரு அணியர்களையும் நாமல் வரவேற்போம் மாமா முதலில் இரு அணியர்களையும் நாமல் வரவேற்போம் ஆடியோ கட் ஆயிடுச்சு பா மாமா அமைதியா மாமா மாமா முதலில் இரு அணியர்களையும் நாங்கள் வரவேற்போம் அழகே அக்ஷயா ஓ கண்ணு ரெண்டு தாச்சயா என்ன போறடா பத்தியா என்னடா பண்ணிட்டு இருக்கங்க சாரி பா சாரி பா மாமா இதோ இருக்கிறார்களே இந்த அணியின் பேருதான் சித்தி 2 பாக பாக தெரியும் எனக்கு ஒரு டவுட் சொல்லு மாமா இந்த நேரத்துல சித்தி பார்ட் 2 ரொம்ப முக்கியமா அண்ணா அண்ணா டேய் நம்மள அழிக்கணும்னு நினைக்கிற கொரோனாவே பார்ட் 1 பார்ட் 2 னு வரும்போது நம்மள சந்தோஷமா மகிழ்ச்சியா டிவி பார்க்க வைக்கிற சித்தி பார்ட் 2 வர கூடாதா 3 கூட இல்ல கண்ணின்மணி கண்ணின்மணி கண்ணின்மணிமா கக்கை நதி வைகை நதி வெந்தான் அம்மா மாமா அவ்விடம் போக வேண்டாம் அந்த அண்ணிடம் போக வேண்டும் மாமா இந்த அணியின் பேர் தான் கண்ணாட கண்ணே பாகு இந்த மாடல் சொல்லு இல்ல மாமா ப்ரோமோல இப்படி தான் சொன்னாங்க அதனால தான் நான் சொன்னேன் சரி சொல்லு சொல்லு மாமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அணியில இருக்கிற ஹீரோனோட அப்பாக்கு கண்ணு தெரியாம போச்சு மாமா சித்தி 2 னு பேர் வச்சிருவாங்க ஆனா சித்தி ஃபாரின் போயிருவாங்க கண்ணான கண்ணன்னு பேர் வச்சிருவாங்க சீரியல் இருக்கிற எல்லாத்துக்கும் கண்ணு தெரியாம பண்ணிருவாங்க அப்பா மாமா இப்ப நீ என்ன பண்ண போறாங்க போயிட்டு அது ஒண்ணுலப்பா அட அத வெட்பா புள்ள இருக்குல அம்மா அதுக்கு ப்ரோபோஸ் பண்ண போறப்பா அப்படியா சரி சரி சீக்கிரம் முடிச்சு வாங்களே போ பாச்சு பண்ண அவருக்கு அது சித்தப்பா ப்ரோபோஸ் பண்ணதே இப்ப கட்டப்பா வந்துட்டாரு ஆமாப்பா அட ஓய் செல்ஃபி அட அவட கடு பிடிக்கவே அட எனக்கு 75 வருஷம் ஆயி போச்சு வயசாயி போச்சு ஆமாங்க அப்பள ஒரே ஸ்கூல்ல தான் படுத்து விடுங்க ஆமா அட கீக்கு வேலையோ நம்மளால வெயிட் பண்ண முடியாது ஆமா செத்து போயிருங்க இது வரைக்கும் இருந்ததே பெரிய விஷயம் ஏ சீக்கிரம் ஓகே ஓகே கேரி கேரி அட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நம்மளனா யார் உங்க எல்லாத்தையுமா ஆமாங்க இல்லங்க சூப்பர் சட்டங்க ரோல் வந்துருக்கு இருக்கு ஆமாங்க அப்படி அட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆல்ரெடி என் மனசுல ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கார் மாமா மாமா டேட் பெண்களிடம் இப்படியா பேசுவது அரை இப்படி பேசுறது அறிவே இல்ல மாமா மாமா இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் பசங்க ரீல் ஓட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அட அட போப்பா உனக்கு வந்து டெக்னாலஜியே தெரியல அட இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அட ரீல் ஓடுற பசங்கள விட ரீல்ஸ் போடுற பசங்கள தான் பிடிக்கும் அட எட கரெக்ட் தானே இவங்கள பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு நான் சொல்றேன் நாங்க மட்டும் இல்ல இந்த ரெண்டு டீமே பார்த்து நாங்க ஒரு செப்பரேட் டீம் போட்டு இவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் கலெக்ட் பண்ணிட்டீங்க கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்பா முதல்ல சித்தி டிவோட அந்த கலெக்ஷன் பண்ண அந்த ஏவி நம்ம பார்த்தலாமா எல்லாம் வரமா போங்க ஏவி ப்ளே சித்தி 2 இளைய தளபதி விஜய் நடிச்சது கத்தி பல வருஷமா காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிற வார்த்தை சித்தி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி கொடுத்தது வரலாறு அந்த ஒருத்தனுக்கு யாரு ஒருத்தின்னு நிலைமை வந்தா அப்போ தகராறு சீரியலோட ஹீரோ கவினு வெண்பாதான் அவரோட குயினு காதல் பரவியாது திருட்டு முடி ரோட்ல நிக்கிறவங்களுக்கு லிப்ட் கொடுப்பாங்க ஆனா எங்க கவினு லிப்டுக்குள்ள வந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே கொடுப்பாரு அதுக்குன்னே அலையிறேன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம தாலி கட்டினா தப்பு ஆனா பொண்ணுக்கே தெரியாம தாலி கட்டினா உனக்கு ரொம்ப மப்பு இவன் திருந்த மாட்டாயா இவன் திருந்தவே மாட்டான் எதிரியா இருந்தாலும் வெண்பா இருப்பா அன்பா சித்தி பத்தி தப்பா சொன்னா மாறிடுவா சிம்பா ரொம்ப பயங்கரமான புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருந்தாதான் அது நல்ல போம் யாராச்சும் புருஷனை லவ் பண்ணிப்பான்னு விளையாடுவாங்களா கேமு யாழினிக்கு கவிதைதான் உசுறு அவனுக்கு கல்யாணமானதால பத்தி எரியுது அவங்க வயிறு ஒன்னு பொண்ணு பக்கம் வர்ற அம்பட்டு வழக்கு காப்பில எலிப்பாசனத்தை கலந்து கொடு அம்பட்டு வழி சாகட்டும் வெண்பாவுக்கு கவின் கட்டுவாரு புடவை அத பார்த்து காண்டானாங்க யாழினி பல தடவை யாழினிய லவ் பண்ணாம ஏங்க விட்டாரு கவினு கவினு மாதிரி நடிச்சு யாழினியை ஏமாத்துறாரு நவீனு நான் வில்லனை தனியா பாத்திருக்கேன்
ஹீரோவை தனியா பாத்திருக்கேன், ஆனா ரெண்டையும் சேர்த்து மொத்தம் ஒரே உருமா ஒன்ன தான்ப்பா பாக்குறேன். மாமியார் ஆவறதுக்கு முன்னாடியே வெண்பாவுக்கு மல்லிகா தான் வில்லி. மாமியார் ஆனது அவளை டார்ச்சர் பண்றாங்க சொல்லி. ஐயோ அம்மா! சீரியல் கேரக்டரா இருந்தாலும் உங்களை எல்லாம் அவங்கள ஒருத்தவங்களா மக்களை நம்ப வைக்கிறது தான் நம்ம சித்தியோட வெற்றி. சித்தி என்னைக்குமே மக்களோட மனசை சுத்தி. சித்தி டூவை பத்தி அந்த ஏவியை நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்போ நம்ம வந்து கண்ணான கண்ணைக்கு ஏவி இருக்கா? இருக்குப்பா. அவங்கள பத்தி எடுத்தோன்னா அவங்கள பத்தி எடுக்காம இருப்போம். அவங்கள பத்தி நம்ம டைம் எடுத்திருக்காங்க. அந்த ஏவியை பார்க்கலாமா? பம்பாய் படத்துல மணிஷா கொய்ராலா பாடினது கண்ணாலனே, பாசத்துக்காக பொண்ணு ஏங்கனா கண்ணான கண்ணே. ஆஹா, இது வேறயா? கௌதம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல ஒரு ஸ்மார்ட்டான டாடி, ஆனா பொண்ண பார்த்தா போவாரு தெரிச்சு ஓடி. தெய்வ திருமகள்ல நடிச்ச பொண்ணு சாரா, தெய்வமா அப்பாவை கும்புற பொண்ணு மீரா. ஐயோ பாத்த கண்ணு கண்ணு சுளுக்கி போதே. அப்பா மேல இருக்கலாம் உனக்கு பாசம், அதுக்காக யுவாவுக்கு நீ செய்யலாமா மோசம்? இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வரதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. மீராவுக்காக எதையும் செய்யற நீ ஹீரோ, ஆனா இந்த பொண்ணுங்களை நம்பி போனா ஆயிடுவ ஜீரோ. அந்த பொண்ணை பார்த்தா கோவப்பட மாதிரி இருக்கு, இவனை பார்த்தா கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா. மீராவுக்கு அப்பா தான் காடு, அதனால யுவா அவருக்கு ஆனாரு பாடி கார்டு. இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. யமுனா தான் மீராவுக்கு சின்னம்மா, அவங்க ஆடினாங்களே ஒரு ஆட்டம் புட்டபம்மா. கௌதமுக்கு தெரியாம மீராவை வளர்க்கறாங்க பாசத்தை ஊட்டி. அப்பா பொண்ண சேர்த்து வைக்கிறது தானே உங்க டியூட்டி. அப்படியே கண்ண புடிங்க தின்னு யுவா பின்னாடி சுத்தினாங்க பிரீத்தி, அவரு போனாரு அவங்க அக்காவை சுத்தி. இதுக்கெல்லாம் போய் சாக முடிவெடுக்கலாமா ததி? இந்த அவமானம் உனக்கு தேவையா? மீராவுக்கு வாசுகி சித்தி, ஆனாலும் எதுக்கு இந்த கொலைவெறி புத்தி? கௌதம கொல்ல நினைக்கிறாங்க வாசுகி, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா கிராதகி? என்னமா அப்படி பாக்குற? இப்படி பாசத்தை காட்டி வளர்க்காம நாடகத்துல ஊட்டி வளர்க்கிற ஒரு சீரியல்னா அது கண்ணான கண்ணே. சீரியல்ல இப்ப ஹீரோ சூப்பர் ஹிட், சீரியலோட டைட்டில் சாங் தான் குழந்தைங்களுக்கு இப்ப தாலாட்டு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாத்திருக்கமே, நல்லா இருப்பா போட. இவங்களை வந்து இனி வெயிட் பண்ண வைக்க தேவையில்ல. சோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Rolling Sir! இவங்க இப்ப நம்ம செட்டை எல்லாமே காமெடி பண்ணி என்டர்டெயின் பண்ண போறாங்க. அவங்க நடிப்பு மூலமா எல்லாரையுமே சிரிக்க வைக்க போறாங்க. Let's welcome Chitti 2! இந்த உலகத்துல நம்ம காதல் யாருமே ஏத்துக்கல. இனிமேல் நம்ம உயிரோட இருந்து என்ன ஆக போகுது? மலைக்கு போவோம். இது மாலை போடுற சீசன் ஒண்ணு இல்லையா? என்னால மறக்கவே முடியாது கவின், நம்ம ரெண்டு பேரும் இங்க நின்னு மலை கணக்கா பேசியிருக்கோம். இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது நினைக்கும் போது ஒரு ஃபீலிங்காக இருக்கு கவின். எனக்கும் அதே ஃபீலிங்காக தான் இருக்கு வேண்பா. இனிமேல் மாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற சாக்கில் இந்த வீட்டு பொண்ணை சைட் அடிக்கிறது, படிக்க வர சாக்கில் பக்கத்து வீட்டு பொண்ணை சைட் அடிக்கிறது, இதெல்லாம் இனிமேல் விளையாடாதீங்க கவின். நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சவங்க பேரெல்லாம் இதோ அங்க இருக்க போர்டில் எழுதிட்டு சித்திருக்க வாங்க வாங்க. மீரா கவின், யார் இவங்க எல்லாம்? இதெல்லாம் என்னோட கிரஷ் லிஸ்ட். கிரஷ் லிஸ்ட் மாதிரி பெருசா போயிட்டு இருக்கு பாத்தீமா? எத்தனை கிரஷா? இது 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது, இது 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது, இது 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது, இது 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது காயத்ரி ஒரு பொண்ணை வர லவ் பண்ண அதை எழுதி போகிறப்ப எழுதிட்டு வந்துடுறேன். எஃப்ஜி வரும் விட்டா எழுதிட்டே இருப்பீங்க. வாங்க நம்ம போய் சீக்கிரம் சூசைடே பண்ணிக்கலாம். வாங்க சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை. இன்ஸ்டா வீடியோ பண்ணணும். நிச்சயமா முடியும் உங்களால. இல்லை வேணும் முடியாது. முடியாதுன்னு சொல்ல நான் பண்றேன்.
உங்க டான்ஸ் நான் பார்க்கணும் கவின். ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சரி உனக்காக வேணா ஒரே தடவை ட்ரை பண்றேன். நான் ஒரு நல்ல சாங் போடுறேன்னா போடு, ஆடியன்ஸ் பார்த்து சாவட்டும். இரு போஸ்ட் பண்ணிடுறேன். நீ எங்க இருக்க நானும் வெண்பாவும் கவின் லைன் சரியா கிடைக்கல நினைக்கிறேன். எனக்கு என்னாச்சு இருக்கு, நான் தாமா ஓவர் இமோஷன் ட்ரை பண்ணேன். ஓ நீ மொட்டை மாடியில இருக்கா, நல்ல வேலைப்பா. இங்க கீழே நிறைய வேலை இருக்கு. நான் சொன்னதாம்மா உங்களுக்கு தெரியும், நான் மொட்டை மாடியில் இருக்கேன்ட்டு. அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க மொட்டை மாடிக்கு. நீ சொன்னது எனக்கு கேட்கல, பதினோரு வாட்டி சொல்லு. அம்மா நானும் பெண்பாவும் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோமா. கவின் நீ மொட்டை மாடியில தான் இருக்கா? வெரி குட் வெரி குட். நான் கீழே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம வத்தல் எல்லாம் காய் போடாம வந்துட்டாமா, சைட்ல வச்சிருக்கேன் பாரு, எடுத்து காய் போட்டுருன்னா. ஆண்டி நாங்கள் ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்க போறோம் சொல்றோம். வெண்மா நீயும் அவங்க கூட மொட்டை மாடியில தான் இருக்கா? சரி ஓகேம்மா, நான் துணி காய போட்டுட்டு கிளிப்பு போட மறந்துட்டேன். நீ கொஞ்சம் கிளிப் எல்லாம் போட்டுறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என்ன சொன்ன, சூசைட் பண்ண போறியா? ஆல் தி பெஸ்ட். குதிச்சு ரெடியா? 1 1 1 2 2 2. இரு ஒரு செகண்ட் எமர்ஜென்சி. ஹே வெண்பா, இன்ஸ்டால ஒரு வீடியோ புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குடி, வா உடனே வீடியோ பண்ணி போடலாம். என்னது புது வீடியோ ட்ரெண்ட் ஆகுதா? இருடி நான் உடனே வரேன்.